ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஃபேஸ் பேக் வந்து 100% வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். உங்கள் ஸ்கின்ல இருக்க டார்க்னஸ்ஸை போக்கிடும், டேனை ரிமூவ் பண்ணும், அப்புறம் வந்து பிம்பிள் மார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபேட் அவுட் பண்ணிடும், அப்புறம் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஒரு க்ளோவை கொடுக்கும், ஏஜிங் ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணும், உங்கள் ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும், உங்கள் ஸ்கின்ல சுருக்கங்கள் இருந்துச்சுன்னா அதை மாறுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்கின்னை வந்து கலரை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 days வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல இதுக்கு தேவை வந்து பச்சை அரிசி. கண்டிப்பாக பச்சை அரிசி தான் நீங்கள் எடுக்கணும். புழுங்கல் அரிசி எடுக்காதீங்க, அதை சாப்பாடு வைக்கிறது அரிசி எடுக்காதீங்க, பச்சை அரிசி எடுத்துக்கோங்க. பச்சை அரிசியில் தான் நிறைய இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. புழுங்கல் அரிசியும் ஓகே தான், ஆனால் வந்து நான் சொல்லுவேன் ரெக்கமெண்ட் பண்ணுறது பச்சை அரிசி தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு 3 spoons எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 5 times வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா இதே தண்ணியை வச்சு தான் நம்ம வந்து அதை அரைச்சி எடுக்க போகிறோம். அதனால் நல்ல தண்ணி வச்சு ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3 hours ஊறின அப்புறம் இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுக்கோங்க. அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடலாம். இப்போ அதுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, பொட்டேட்டோவோட ஸ்டார்ச், அதாவது பொட்டேட்டோ மாவு உங்களுக்கு தேவை. அதை எடுக்கிறதுக்கு முதல்லே நீங்கள் துண்டு துண்டாக வெட்டி போட்டு மிக்சியில் அரைச்சி ஜூஸ் எடுக்கிறத விட இந்த மாதிரி துருவிட்டு நீங்கள் வந்து அதை ஸ்க்வீஸ் பண்ணி எடுக்கிறப்போ உங்களுக்கு நிறைய ஸ்டார்ச் கிடைக்கும். இப்போ வந்து ரெண்டாவது வந்து இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி ரெண்டாவது இன்னொரு டைமும் நம்ம இதில் ஜூஸ் எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ ஜூஸ் தேவை கிடையாது, பொட்டேட்டோட ஸ்டார்ச் தான் உங்களுக்கு தேவை. இப்போ இதை வந்து ஒரு 1.5 hours அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க ஓரமாக. அப்போந்தான் உங்களுக்கு வந்து பொட்டேட்டோட ஸ்டார்ச் வந்து தனியாக உங்களுக்கு பிரிஞ்சு கிடைக்கும். அடுத்து என்ன தேவை அப்படின்னா, ஒரு 1/2 beetroot எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3 spoons அரிசிக்கு வந்து 1/2 beetroot போதுமானது. 1 carrot எடுத்திருக்கேன், சின்ன சைஸ் கேரட் தான் எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் அரைச்சி இதோட ஜூஸையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த வேஸ்டெல்லாம் இருக்கு இல்லையா, பொட்டேட்டோவோட மீதி, ஜூஸ் எடுத்து போனது மீதி, இந்த பீட்ரூட்டோடது, அப்புறம் வந்து அரிசி அரிச்சு வர்றதுல உள்ளது, இது எல்லாத்தையும் ஃபைனலாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்கோம். அதுவும் வேஸ்ட் கிடையாது. இந்த ஜூஸையும் எடுத்து மாற்றி வச்சுருங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அரிசியையும் ஊற வச்ச அரிசியை அரைச்சி அதே தண்ணி விட்டு அரைச்சி அதையும் வடிகட்டி எடுத்துக்கணும். அந்த மாவு நமக்கு தேவை கிடையாது, ஏன்னா அதில் தரதரப்பு தன்மை இருக்கும், அது ஃபேஸ்க்கு நல்லது கிடையாது. என்றைக்கும் நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறது நல்லது கிடையாது இல்லையா. ஸோ அரைச்சி அதோட தண்ணி தான் நமக்கு தேவை. இப்போ அதையும் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதோட இப்போ நம்ம வந்து அந்த பீட்ரூட் கேரட் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பொட்டேட்டோட ஸ்டார்ச், பொட்டேட்டோ மாவு வேணும். அதுக்கு வந்து இந்த தண்ணியெல்லாம் 1/2 hours வைக்க நேரம் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். அதை எடுத்துட்டு இந்த பொட்டேட்டோவோட மாவு, உருளைக்கிழங்கு மாவு இருக்கு இல்லையா, அதை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்ந்தாச்சு. இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து உடனே அடுப்பிடிக்கும், கட்டி பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி கட்டி பிடிக்காமல் நீங்கள் வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். உடனே ரெடி ஆகிடும், ஒரு 5 minutes கூட ஆகாது. சிம்மில் வச்சே நீங்கள் பண்ணுங்கள். இந்த மாதிரி பீட்ரூட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து கட்டி பிடிக்க வைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு நீங்கள் இருக்க நேரமே இறக்கிடுங்க. இதை வந்து ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்ட பிறவும் கட்டி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பீட்ரூட் வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. அந்த கிளிப் வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சு, அதான் சேர்க்கலை. இப்போ வந்து இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கோங்க. வச்சு வந்த பீட்ரூட், கேரட், அப்புறம் வந்து பொட்டேட்டோ, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி நீங்கள் வந்து உடம்பு பூராவுக்கும் ஸ்க்ரப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆனால் அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம்.
இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 days வரைக்கும் யூஸ் பண்ணலாம். வச்சு அதை வந்து வைக்கிறப்ப அந்த சில் ட்ரெயின் ஒன்று இருக்கும் இல்லையா, நல்லா கூலிங் படுற இடத்துல வாங்க, அப்போ அது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து வாரத்தில் 2-3 times நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஃபேஸில் நல்லா க்ளீன் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20-25 minutes நல்லா காயிற வரைக்கும் விட்டுட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ண வேண்டியதான். ஆனால் நீங்கள் இதை முகத்தில் அப்ளை பண்ணியிருக்க நேரம் பேசிட்டு அந்த மாதிரி இருக்காங்க, ஏன்னா அப்படின்னா சுருக்கங்கள் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 100% ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஒரு டைம் பார்த்துட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. நான் இப்போ வந்து ப்ரெசண்ட்டாக இந்த ஃபேஸ் பேக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.